எப்பா சேகன் ஒன்னு பிடிச்சிருக்காரு நான் ஒன்னு பிடிச்சிருக்கேனப்பா வாத்த அப்பா இதனால புடிக்க முடியலங்கப்பா சுத்திட்டே இருக்கேன்ப்பா ரொம்ப நேரமா வகிர குற புடிச்சறேன்ப்பா ஐயா வாத்து பிடிச்சிட்ட வாத்து பிடிச்சிட்ட சூப்பர் ஆபரேஷன் சக்சஸ் சக்சஸ் இந்த ரூம் அட ஹரி எப்பா களிமண் சுட்ட வாத்து மட்டி டக்க மட்டி ராரா பகானா பகானா சரியே சரியே டீக டீகே எப்பா வாத்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம்ப்பா குடுங்க இது ரெடி குடுங்க கிட்ட போடினக்கு தண்ணி இதாயிருப்பா கிட்ட வந்துட்டு வந்துருங்க இப்போ குச்சி இருக்குப்பா பேசிட்டு போறலங்க அவர்தானங்க அவரு இல்ல இல்ல அதுல போட்டீங்க பா என்னப்பா அம்மா நாட்டுக்கோழியோட வாத்தோட முடி ரொம்ப கடினமா இருக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் பாருங்க அது கட்ட முடியல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு வரவே மாட்டீங்குது பொசுகையில எடுக்கறக்கே ஒரு நேரம் ஆயிருது மே முடி நைஸா இருக்கும் கட்ட முடி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு வாத்த மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டிரலா மஞ்சள தடவியாச்சு சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம் இதோ என் தேவதை அப்படியே பொறிச்சிடலாம் மாங்காய் பறிக்கும்போது தண்ணி வரும் இதை மட்டும் கண்ணில் படாமல் பார்த்துங்க மாங்காய் வாசனை சூப்பராக இருக்குதுங்க மாங்காயில் சென்ட் பண்ணால் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும்ல அருமையாக தான் இருக்கும் டாடாடா கீரி மசாலா போட்டுடலாம் இஞ்சி போட்டுப்பா மாங்காய் பச்சை மிளகாய் அரைச்சதுப்பா காரப்பொடி உப்பு கரம் மசாலா இப்பா மசாலாவுக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சுப்பா எண்ணெய் ஊற்றி கலக்கிக்கலாம்ப்பா சிக்கல் ஆட்டில் தேங்காய் என்னப்பா
நல்லா தக தக தகன்னு தங்கம் மாதிரி மின்னுதுப்பா. மாங்காய் சேர்த்த உடனே இந்த மசாலாவுடைய ஃப்ளேவரே தனியாக இருக்குப்பா. அப்போ கறியில் சேர்த்தாக்க எவ்வளோ டேஸ்டாக இருக்கும்னு பாருங்கப்பா. நல்லா அல்வா துண்டு மாதிரி இருக்கப்பா. நல்லா தண்ணல் வந்துருச்சு. தண தண இருக்கு. டைனோசர் முட்டை மாதிரி இறக்கியாச்சு. இதுக்கு மேல நெருப்பு போட்டு பத்த வச்சிருவோம். அடிக்கிற மலையில இன்னும் விறகு எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. சரியான நெருப்பு. ஆமாப்பா எடுத்துருவோமாப்பா. எடுத்துடலாமா. ஃபர்ஸ்ட் நெருப்பை கழிச்சு விட்டுலாங்களா? நெருப்பை கழிச்சு விடுங்கப்பா. இந்த பேர்ல தண்ணி வச்சுட்டு போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகி போச்சப்பா. மண்ணை பாத்தியில எப்படி இருக்கு? மண்ணை வெந்து போச்சப்பா. செங்கக்கல்லு மாதிரி வெந்து போச்சப்பா. எல்லாம் செங்கக்கல்லு மாதிரி இருக்கு. கல்லு பாருங்க, அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. கல் சுட்டக்கல் கட்டும் போதே மனம் சூப்பராக இருக்குல்ல. சுட சுட வாத்து மனமே சூப்பராக இருக்குது. இலையை பிரிக்கும் போது அப்படியே அந்த மனம் இருக்குதே, வாத்த பார்க்குறக்கும்போது அதுதான் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது.
என்னடா சூப்பர். அப்படியே தொடையை மட்டும் பிச்சோம்னா நல்ல பூ மாதிரி வந்து அப்பா சொல்கிற மாதிரி அருமையாக வந்துருக்கு. சூப்பராக எச்சு வருதுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே மசாலா மனம் ஜம்மு இருக்கப்பா. அருமையான மலைச்சாரம் இல்லை இந்த மாதிரி சூடான வாத்து கடடா. நல்லா மசாலா உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கு. நம்ம இந்த மாங்காய் தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம்ல, நல்ல ஒரு மனம் வாத்து. மசாலா நல்ல மசாலா சூப்பராக இருக்குது. இங்கே எது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல தெரியுது. சாப்பாடு பொங்கு ஒரு பொங்குனாக்கா இந்த கறியை ரெண்டு பொங்கு சாப்பிடாமலப்பா, அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டுப்பா. ப்பா எல்லாம் மறந்துடாதேப்பா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிறப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா.